இருக்கீங்க வெல்கம் டு டிடி தனு குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோனா முட்டை பெப்பர் ஃப்ரை செய்ய போறோங்க அதுக்கு நான் வந்து ஒரு 5 முட்டை எடுத்து அவிச்சி வச்சிருக்கேங்க இப்போ நம்ம அந்த 5 முட்டையும் எடுத்து நம்ம நீட் வாக்ல கட் பண்ணி வெச்சிக்கலாம் கட் பண்ணி வெச்சிகிட்டு இப்போ நம்ம கிச்சனுக்குள்ள போய்லாம் வாங்க தவா வெச்சிட்டோம் தவா நல்லா காஞ்சிடுச்சுங்க நாம ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து விட்டுறலாங்க ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து விட்டுறலாங்க அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து விட்டுறலாம் நாம ஒரு 2 இணைக்கு கறிவேப்பிலை எடுத்து வச்சிருக்காங்க கறிவேப்பிலையும் சேர்த்து விட்டுறலாம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து விட்டுறலாங்க நம்ம சிம்ல வெச்சிருந்தோம்ங்க கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்து விட்டுறலாங்க இதெல்லாம் சேர்த்து நம்ம தண்ணிலாம் சேக்க போறது இல்ல இதிலே தான் அப்படியே நம்ம கிண்டி விடணும் ரொம்ப தீ ரொம்ப கம்மியா வெச்சிருங்க இல்லனா தீஞ்சி போயிடும் எல்லாம் கருகிடும் நம்ம 1 ஸ்பூன் அளவு மிளகு பொடி சேர்த்து விட்டுறலாங்க நீங்க எவ்வளவு செய்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நேத்துல நம்ம முட்டை வந்து கட் பண்ணி வெச்சிருக்கோம் இல்லீங்களா அந்த முட்டையை வந்து நம்ம இப்படி கமத்தி வெச்சிரலாங்க இந்த மாதிரி வெச்சிட்டு 1 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் ஸ்டேஜ்ல உப்பு சேர்த்து விட்டுறலாங்க நம்ம ஃபர்ஸ்ட்ல சேர்த்து இருக்கணும் நான் மறந்துட்டேன் லைட்டா உப்பு சேர்த்து விட்டுருங்க அத அப்படியே நம்ம கிண்ட கிண்ட கரஞ்சிரும் அவ்வளவுதான் 1 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பதமா இத வந்து திருப்பி விடணும்ங்க பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிடலாங்க லைட்டா கொத்தமல்லி தூவி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாங்க சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகு பொடி தூவி விட்டுறலாங்க அவ்வளோதாங்க இப்போ எடுத்து நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம் வாங்க பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஒரு 10 நிமிஷத்தில் முட்டை பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க வெரி ஈஸிங்க முட்டையை அவிச்சு எடுத்துட்டோம்னாக்கா ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாங்க செம்ம கலர்ஃபுல்லாக காரமாக செம்ம டேஸ்டாங்க ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த மாதிரி செஞ்சு ஒரு ரசந்தாதம் முழுமிளகாய் சாம்பார் கீரை மற்ற தேங்காய் சாதம் எல்லாத்துக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க நான் போட்டிருக்கிற பெப்பர் முட்டை ஃப்ரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க பாய்